ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். இணையதென்றல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, ஸோ அதுக்கான முன்னெடுப்பு லாஸ்ட் வீக்ல இருந்து நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ இது வந்து செகண்ட் கிளாஸ். இந்த செமினாரை வெபினாரை நம்ம ரெண்டு வீக் டேஸ்ல ரெண்டு டேஸ்ல நம்ம பிளான் பண்ணோம். ஒன்னு சாட்டர்டே, இன்னொன்னு சண்டே. சண்டேல வந்து ஃபுல்லா டெக்னாலஜி பேஸ் பண்ண ஸ்கில்ஸும், சாட்டர்டேஸ்ல நம்மளுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், நம்மளுடைய ஸ்கில் பேஸ்ல இருக்கக்கூடிய திங்ஸும் நம்ம வந்து வெபினாரை கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தோம். ஸோ அந்த அடிப்படையில இன்னைக்கு சாஃப்ட் ஸ்கில்ல ஒன்னான மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பத்தி ஒரு வெபினார் நம்ம கண்டக்ட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வெபினாருக்கு நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் ஸ்ரீ கோவிந்தராஜி வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்ம இணையதளம் சார்பாகவும், இங்க வந்திருக்கக்கூடிய பார்ட்டிசிபெண்ட் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த நம்மளுடைய ஃபேக்கல்டிஸ் கார்த்திக், சீனோ, சிவமயன், அதிபன், ஸோ இவங்க எல்லாம் நமக்கு அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி சிஸ்டம்ல லாகின் பண்ணிருந்தா அதுக்கான ஷார்ட்கட்டும் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. நல்ல விஷயம், அது முன்னாடியே சொன்னது ஒரு நல்ல விஷயம். யாருக்காவது தேவைப்பட்டால் அது நம்மகிட்ட மறுபடியும் இடையில கேட்பாங்க. அது வந்து கெஸ்ட்டுக்கோ இல்ல வேற யாராவது பேசும்போதோ அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்கிறதுனால இது முன்கூட்டியே சொன்னது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஃபேக்கல்டிஸ்க்கும் நம்ம இந்த டைம்ல ஒரு நல்ல வெல்கம் கொடுப்போம். ஸோ எனக்கு அடுத்தது வினோத், நம்ம வந்திருக்கக்கூடிய கெஸ்ட வந்து நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். வாங்க வினோத். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சனிக்கிழமை மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 2:30 மணி, ஆல்மோஸ்ட் 2:40, எல்லாருக்கும் கண்ணை வந்து அடி லைட்டா சுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல எங்க குரலை உங்களுக்கு நாங்க கேட்க வச்சிருக்கோம், பட் ஸ்டில் இத்தனை பேர் நீங்க வந்திருக்கீங்க, தேங்க்யூ சோ மச். ரைட், ஸோ தேங்க்ஸ் சபாஷ். நான் இந்த இன்னைக்கு ஸ்பீக்கரை இன்ட்ரடியூஸ் பண்றதுல எனக்கு உண்மையாலுமே அவரை இன்ட்ரடியூஸ் பண்றதுல எனக்கு ஒரு பெருமைங்க. ஏன்னா விஷுவலி இம்பேர்ட் அப்படிங்கிறதுனாலே வந்து நிறைய பேர்கிட்ட நம்ம கேள்விப்படுறது என்னன்னா, அவங்க மேனேஜ் அவங்கள மேனேஜ் பண்றது கஷ்டம், அவங்க சரியா மேனேஜ் பண்ணிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய சைட்டட் மத்தியில நம்மளை பத்தின ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அது சரி தவறுங்கிறதுக்கு நான் பேச வரல, பட் ஒப்பீனியன் இருக்கு. அந்த சமயத்துல சரி சபாஷ், நானு எல்லாரும் இணையதன்ற சார்ந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது என்னென்ன ஸ்கில்ஸ் பத்தி எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் தோணுனது வந்து மேனேஜ்மெண்ட். அப்படி மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு யோசிச்ச மாத்திரத்திலே நினைவுக்கு வந்தவர் மிஸ்டர் கோவிந்தராஜ் சார், சரிங்களா? நிறைய பேருக்கு இவரை தெரிஞ்சிருக்கலாம், ஆனாலும் இப்ப இவரு என்ன நிலையில இருக்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறது தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால அவரை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்றதை நான் பெருமையா நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்திருக்கிறார் மிஸ்டர் கோவிந்தராஜ் சார். இவர் மதுரையில பேஸ் பண்ணி இருக்கிறாரு. ஓகே, இவர் ஸ்கூல் படிச்சதெல்லாம் வந்து சென்ட் லூயிஸ், எம்சிசியில கிராஜுவேஷன் முடிச்சாரு லிட்ரேச்சர், அதை முடிச்சுட்டு எல்எல்பி முடிச்சாரு. ஸோ எல்எல்பி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நிறைய வேலைகளை பண்ணிட்டு இருந்தாரு. அதே குறிப்பா ஸ்கூல் எஜுகேஷன் மாத்திரம் இல்லாம சோசியல் சர்வீஸ், இது ரெண்டும் சார்ந்து நிறைய வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ ஏறக்குறைய ஒரு 4 ஸ்கூல், ஸோ சுவாமி விவேகானந்தா வித்யா மந்திர், சிபிஎஸ்இ ஸ்கூலினுடைய டிரெக்டர், கிட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அதனுடைய டிரெக்டர், சிவானந்தம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆர்வி பட்டி ஹை ஸ்கூல் இருக்கு, அது அது வந்து ஒரு எய்டட் ஸ்கூல், அது இதெல்லாம் இந்த 4 ஸ்கூலுக்கு அவர் தான் டைரக்டர். அது மட்டும் இல்லாம சிவானந்தா ட்ரஸ்டினுடைய செக்ரட்டரி, சக்ஷம்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய பண்ணிட்டு இருக்காங்க சக்ஷம், அதனுடைய நேஷனல் ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருக்காங்க. அப்புறம் ஆர்சிஐ ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஜோனல் கோஆர்டினேட்டரா இருக்காங்க, என்விஎஃப்சியினுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி. ஸோ இவ்வளவு விஷயங்களை அவர் வந்து தனக்குள்ள அடக்கியிருக்கிறார். ஆனா நான் இவரை நான் சந்திச்சிருக்கிறேன், ரொம்ப காம் அண்ட் கூல் பர்சன், ரொம்ப பேசும் பொழுதே ரொம்ப காமா பேசுவாரு, சிஸ்டமேட்டிக்கா இருக்கும் அவருடைய பேச்சுல பாத்தீங்கன்னா, நீங்க கவனிப்பீங்க வேணா பாருங்களேன், ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பேசுவாரு.
சோ அதுல இருந்து தெரிஞ்சலாம் எவ்வளவு வந்து ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ வந்து இவர் உள்ளடக்கி இருக்கிறாரு அப்படிங்கறத ரொம்ப வரிசை கிரமமா அதை வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுவாரு. அண்ட் எல்லாத்துக்கும் மேல இவரும் நம்மை போன்றே பார்வை மாற்றுத்திறனாளி என்பதில் எனக்கும் பெருமை உள்ளபடியே நான் சொல்றேன். சோ இவ்வளவு பொறுப்புகள் இருந்தாலும் இன்ஃபேக்ட் இவரெல்லாம் வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பேக் டு பேக் ஜூம் கால்ஸ் அப்படி இல்லைன்னா கான்ஃபரன்ஸ் கால்ல தான் இருப்பாரு. இந்த கொரோனா காலங்கள்லயும் கூட வந்து நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காங்க சொசைட்டிக்கு. நிறைய பேருக்கு வந்து கிராசரி கொடுக்கறதா இருக்கட்டும், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸை கொண்டு போறதா இருக்கட்டும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நார்த் இந்தியா அளவுக்கு வந்து இவருடைய இன்னைக்கு இவர் சொன்னார்னா நிறைய விஷயங்கள் பாலிசிஸ் வகையிலும் சரி இம்ப்ளிமெண்டேஷன் விஷயத்திலும் சரி இவருடைய சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இவருடைய மேனேஜ்மெண்ட் நிறைய விஷயங்கள்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. சோ நவ் லெட் மீ கால் அப்ஆன் ஜி டு டெலிவர் தி அட்ரஸ். சோ தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா இது இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நினைக்கிறேன். நிறைய மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் நம்ம கத்துக்கலாம். ஓகே தேங்க்யூ. ஓவர் டு யூ சார். ஓகே ஜி. Thank you so very much, Subhash ji and Vinod ji. You have placed me at a high pedestal. Now, the unga arimugathukku apparam na enudi level of talk endha alavukku vekkano abindrathu neengale decide pannitinga. So romba casual ah eduthu poga mudiyadhu. அக்கா டூ டெக்னிக்காக போனாலும் ரொம்ப போர் அடிச்சிடும். ஆஸ் யூ ரைட்லி செட், திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு டெலிவர் அ பாசிவ் லெக்சர். அதனால ஐ ஷால் மேக் இட் வெரி சிம்பிள். மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் அப்படின்றது அந்த டேர்ம் வந்து கிவ்ஸ் மோர் ஃபார்மல் டச். அதோட த ப்ராக்டிகாலிட்டி இன் மேனேஜ்மெண்ட் அப்படி வச்சுக்கலாம் இன்னைக்கு. And the techniques, definitely it will be a dry subject and theoretical also. நம்ம படிக்கிறது வேற, பயன்படுத்துறது வேற, பட்டறிவு மூலம் தெரிஞ்சுக்கிறது வேற, அதையே நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ நம்மளுடைய தாட் ப்ராசஸும் எக்ஸ்பீரியன்ஸும் பிளெண்ட் பண்ணி தான் பண்ண முடியும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதையே கூட ரீஅப்ளை பண்றது கஷ்டம். அப்படின்னும் போது படிக்கிறது மட்டுமே அப்படிலாம் கிடையாது. ஸோ அதனால இப்போ நம்மலாம் படிக்கும் போது நிறைய படிச்சிருப்போம். அதுவும் நிர்வாகத்தை பத்தி படிச்சவங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஹென்ரி ஃபயோல் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், கிளாசிக் மேனேஜ்மெண்ட்னு. அப்புறம் எஃப்டபிள்யூ டெய்லர்னு ஒருத்தர், சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட். அப்புறம் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அறிஞர் தோன்ற பல கருத்துக்கள் உள்ள வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடுகள் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன்ஸும் நிறைய இருக்கும். ஸோ அந்த நிர்வாகத்தை அப்படியே கிளாசிக்கலாகவும் சயின்டிஃபிக்காக இருந்தது. ஹியூமானிடேரியன் ஆஸ்பெக்ட்ல பார்த்தது அப்ரஹாம் மாஸ்லோன்னு ஒருத்தர் பார்த்தது, ஆர் நீடு ஹைரார்கி தியரின்னு சொல்லுவாங்க. ஸோ மெஷின்ஸு ப்ரொடக்டிவிட்டி இதை தாண்டி ஹியூமன் ஆஸ்பெக்டுக்கு வந்தது அவர் பீரியட்ல இருந்து உள்ள வர ஆரம்பிச்சார். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டைஸ்டு ஒரு ஸ்ட்ரக்சரை தாண்டி நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கிறோம், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் மேனேஜ்மெண்ட் அது ஏதாவது புதிய விஷயமா அப்படின்லாம் பார்த்தா நத்திங். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லாருமே நிர்வாகி தான். டீச்சராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சாதாரண தொழிலாளியாக இருந்தாலும் சரி, ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்கிற வீடு நிர்வகிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே நிர்வாகிகள் தான். தன்னைத்தானே நிர்வகிச்சுக்கிறோம், செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்டிபெண்ட் அப்படி சொல்கிறோம், டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாலே அவங்க ஒரு நல்ல நிர்வாகி தான். ஸோ தன்னைத்தானே நிர்வகிச்சுக்கணும் நினைக்கிறது இன்டிபெண்ட். So independence, so self reliant, நிறைய வார்த்தைகள் அழகழகா இருக்கு. இது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா பொழுதுமே
மிளிரக்கூடிய ஒரு விஷயம்தான். யாருமே மற்றவங்களுக்கு அடங்கி இருக்கணும், மற்றவங்களுடைய அடக்குமுறையில இருக்கணும், மற்றவங்களுடைய என்ன மற்றவங்க சொல்றத கேட்டுக்கணும் அப்படின்னு கூட யாரும் இப்ப விரும்புறது இல்லை. அப்போ அந்த குணமே ஒரு நிர்வாக ஒரு நிர்வாக திறமையும். நம்ம மத்தவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு போறது ஒரு ஒரு தன்மையா இருந்தா, மத்தவங்க சொல்றத கேட்காம ஆனா திறமையா செயல்பட்டோம்னா அது மிகப்பெரிய நிர்வாக திறமை தான். மத்தவங்க சொல்றத கேட்காம ஃபெயிலியர் ஆனா தப்பு, ஆனா ஜெயிச்சிட்டோம்னா யூ வில் பி த ரைட் பர்சன். தேர் இஸ் அ சேயிங் எப்படின்னா, சக்சஸ் மேன் ஆல் இஸ் ஆல்வேஸ் ரைட். அவன் தப்பான வழியில ஜெயிச்சிருந்தா கூட சாதனையாளர் சொல்றதெல்லாம் சரி அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இப்போ கரண்ட் சினாரியோ அப்படிதான் இருக்கு. அதை இனி கொஞ்சம் உடைச்சு சொல்லணும்னா, பணம் இருக்கிறவன் சொல்றது எல்லாரும் கேட்பாங்க அப்படின்றது, பணம் இருக்கிறவனே பணம் இருக்கிறவங்க கூட இந்த சக்சஸ்ஃபுல் பர்சன் சொல்றத கேட்பாங்க. சோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது பணமா அறிவானும் போது அறிவு மேல வந்துடும். சோ நிர்வாக திறமை எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாலும் ஒரு நல்ல எம்டி வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க, ஒரு நல்ல ஒரு மேனேஜர் வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நிர்வாக திறமை தான் எல்லாத்துக்கும் மேலானது அப்படின்றது நமக்கு புரிய வைக்கும். இப்போ இது மேனேஜ்மெண்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு மூணு சிம்பிள் வேர்ட்ல புரிஞ்சுக்கலாம். இது வந்து எல்லா இதை நான் சொல்லும் போதே எல்லாருக்குமே ஈஸியா புரிஞ்சிடும் இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி. மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தைய நீங்க மூணா உடைச்சு பாருங்க. மேன்மெண்ட், சோ மேன் அப்படின்றது மனிதன் அப்படி வச்சுக்கோங்க, ஒரு பர்சன். ஏஜ் அப்படின்றத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பாத்துக்கலாம். மென்ட் அப்படின்னாலே இட் சஜஸ்ட் சம் மூவ்மெண்ட். மென்ட்ன்ற அந்த சஃபிக்ஸ் பின்னால சேரக்கூடிய விஷயம் வந்து எப்போதுமே அது ஒரு மூவ்மெண்டா தான் குறிக்கும், டுவர்ட்ஸ் அத ரைசிங் நோட், டெவலப்மெண்ட், இன்வால்வ்மெண்ட். அந்த மாதிரி நீங்க எந்த வார்த்தையை போட்டு பார்த்தாலும் அது கொஞ்சம் பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ இந்த மூணு தான் நிர்வாகத்துடைய ஆனிவேர் ஆர் எது வேணா சொல்லிக்கலாம். ஸோ ஒரு நபர், அவருடைய அனுபவம், செயல்பாடு, அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில எல்லாரும் செய்கிறோம், யாரும் செய்யலை அப்படின்னு சொல்ல. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல நிர்வாகம், அப்போ தனி மனித நிர்வாகம்ன்றது வந்து எல்லாருக்கும் இயல்பாகவே கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். அது சிலர் தப்பா பண்ணுவாங்க, சிலர் சரியா பண்ணுவாங்க, அது வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட், மிஸ் அப்ரோப்ரியேஷன், அதெல்லாம் வேற வேற. பட் எவ்ரிபடி இஸ் மேனேஜிங் ஹிம்செல்ஃப் ஆர் ஹர் செல்ஃப். So nothing great to think that somebody is great. அப்படின்ற நான் பதிவு செய்ய விரும்புறேன். இதுக்கு அடுத்த படிநிலை தான் ஒரு நிர்வாகம் அப்படின்ற ஆஸ்பெக்ட், அதாவது ஒரு தனிநபர் நிர்வாகத்தை தாண்டி ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்கிறது. ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்கிறதுல நமக்கு சில அத படிப்பறிவும் வேணும், பட்டறிவும் வேணும். அது ரெண்டையும் ஆய்ந்து அறிந்து செயல்படுத்துறதுக்குரிய சமயோஜித புத்தி வேணும். வெறும் சிஸ்டமேட்டிக்கா, அதாவது அந்த படிச்ச டெக்னிக்கை மட்டும் அப்ளை பண்ணோம்னா பல நேரத்துல ஃபெயிலியர்ஸ் வரலாம். அது அந்த மாதிரி ஒரு மெஷின் மாதிரி மனிதர்கள் இருக்க முடியாது. உண்மையுமே டஃபஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். நீங்க மெஷின் மெக்கானிசம் எல்லாம் ஒண்ணு அது ஈஸியா பண்ணலாம், அன்லெஸ் இட் கோஸ் என்ன சொல்றது டு அ பேட் கண்டிஷன். அது வந்து ஓன் அவுட் ஆனால் ஒழிய அது பாட்டில் அது ஓடின்னு இருக்கும். மனுஷனுடைய தலையீடு அதிகம் தேவையில்லை. ஆனா மனிதருடைய மனிதர்களை நிர்வகிக்கிறதுக்கு மட்டும்தான் அன்றாடும் மட்டும் இல்லை, நொடி பொழுதும் நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்ம பல மூலைகள் இல்லையா, பல மூலைகள் பல நோக்கத்துல பல கோணத்துல ஒர்க் பண்ணும்.
அது நம்மளோட மேட்ச் ஆகுதான்றது தான் நம்ம நிர்வகிக்க வேண்டிய விஷயம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, ஒரு 50 ஸ்டாஃப் ஒரு ஸ்கூல்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்க, இருக்கிற அந்த 50மே 50 விதமான ஆட்டிடியூட்ல இருப்பாங்க. ரொம்ப நல்லவங்க 5 பேர் இருப்பாங்க, கொஞ்சம் நல்லவங்க 5 பேர் இருப்பாங்க, ரொம்ப கொஞ்சம் குருக்கடா இருக்கிறவங்க 5 பேர் இருப்பாங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி 10 ரகம் இருக்கும். இதுல இது எல்லா யாரையுமே நீங்க வந்து தரம் பிரிச்சு நடத்தவே முடியாது. அப்ப எல்லாரையும் ஈக்குவலா நடத்தணும், நல்லவங்களையும் சரியில்லாதவங்களையும் ஈவனா பார்க்கணும். ஆனா சைமல்டேனியஸா நம்ம மைண்டுக்குள்ள அந்த கால்குலேஷன்ஸ் இவாலுவேஷன்லாம் சைமல்டேனியஸா போயிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அனுபவ ரீதியா நம்ம இதெல்லாம் கெயின் பண்ணிப்போம். திஸ் இஸ் நாட் சம்திங் கத்துக்கிட்டு வர விஷயம் கிடையாது, வந்துட்டு கத்துக்கிற விஷயம். இது என்ன உண்மை அறிமுகப்படுத்தும் போது மிகப்பெரிய அளவுல பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை ஓரளவு பயன்படுத்தி கொண்டதால இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். இதே வாய்ப்பு உங்கள யாருக்காவது கிடைச்சிருந்தா கூட அதை பயன்படுத்தி இருப்பீங்க. இங்க வந்திருக்கிற பலர் என்னை விட சிறந்த நிலையில இருக்கிறவங்க தான். ஸோ அதனால நான் சாதிச்சேன் அப்படின்றத விட எனக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டேன்றத சொல்றதுல தான் நான் பெருமைப்படுறேன். அதுக்கடுத்து இதுல இன்னொரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைவேட் செக்டர் அண்ட் கவர்மெண்ட் செக்டர். இப்ப பிரைவேட் செக்டர்ல இது விஷுவலி சேலஞ்சு நார்மல்ன்ற ஆஸ்பெக்டை தாண்டி டெய்லி நம்மளை நம்மளே ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னைக்கு அதாவது கவர்மெண்ட் செக்டர்ல அதுக்காக அப்படி இல்லையா, சேலஞ்ச் இல்லையானா இருக்கு, அதை உணர்ந்தவங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா சேலரி கொடுக்கறது யாரோ, ஒரு ஒரு பப்ளிக் செக்டர். ஸோ நம்மளை மேனேஜ் பண்றது வேற ஆளு. ஸோ நம்ம வேற யாருக்கோ பதில் சொல்லிட்டு இருப்போம். அப்படின்னும் போது அதுல பெரிய ரிஸ்க் ஒன்றும் இருக்காது. நம்ம கடமையை மட்டும் செய்ய வேண்டியதை மட்டும் செஞ்சு போதும். யாரையும் திருப்திப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நம்ம மனசாட்சிக்கு நேர்மையா நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சா மட்டுமே போதும் கவர்மெண்ட் செக்டர்ல. ஆனா பிரைவேட்ல அப்படி கிடையாது, பயங்கரமான சேலஞ்சஸ் இருக்கும். அது வினோத் போன்றவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா தினந்தோறும் நான் இருக்கிறேன் அப்படின்றத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கும். என்னால இந்த நிறுவனத்துக்கு என்ன பலன் அப்படின்றத அந்த பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் மற்றவங்களை விட கம்மியா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சேன்னா அன்னைக்கு சைட்லைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அதுலயும் இது வந்து எல்லாருக்குமே பொதுவானது. அதுலயும் மிடில் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சிரமப்படணும். மேல இருக்கிறவங்களையும் திருப்திப்படுத்தணும், கீழே இருக்கிறவங்களையும் அனுசரிச்சு போகணும். மேல இருக்கிறவங்க கிட்ட கீழே இருக்கிறவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா நம்ம பொசிஷனுக்கு அழகில்லை. மேல இருக்கிறவங்க வச்சு பயம் காட்டிட்டு கீழே இருக்கிறவங்க கிட்ட மிரட்டிட்டு இருந்தோம்னா நமக்கு நேரடியா ஏதோ பயப்படுவாங்க, ஆனா பின்னால நமக்கு மதிப்பு இருக்காது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ணி கீழே இருக்கிறவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியாகவும் மேல இருக்கிறவங்க கிட்ட ஒரு ஃபெய்த்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்றது வந்து டெய்லி சேலஞ்ச். எவ்ரி மூமெண்ட் இட் வில் பி அ சேலஞ்ச். ஏன்னா கீழே இருக்கிறவங்கள சேஃப் கார்ட் பண்ணா மேல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. மேல இருக்கிறவங்கள வந்து ஓவரா நம்ம அவங்க பேரை பயன்படுத்தி கீழே பயம் காட்டணும்னா கீழே இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்ச் பிரைவேட் செக்டர்ல. இது அதான் ப்ரூஃப் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், நம்ம இருந்தா நல்லா இருக்கும், நம்ம இருக்கணும் அப்படின்றத மேனேஜ்மெண்ட்டுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். மேனேஜ்மெண்ட் மேல் நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பர்சன் யாரு, யாரால ப்ராஃபிட், யாரால யூஸ்ஃபுல், இதுதான் பார்ப்பாங்க. இன்னார் அன்னார்ன்றதெல்லாம் செகண்டரி. இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரம் முதல் போடுறாருன்னா டெஃபினட்டா பாவம் பரிதாபம் பட்டு ஒரு பெரிய பொறுப்பு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கற சம்பளத்தை விட அவங்க வந்து பன்மடங்கு சொல்ல போனா
பத்து மடங்கோ நூறு மடங்கோ ப்ராஃபிட் இருந்தா மட்டும்தான் அந்த பொசிஷன், அந்த பொசிஷனுக்கு அந்த சேலரி அவங்க கொடுப்பாங்க. அப்போ பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்றது வந்து மிக மிக பெரிய சேலஞ்ச். அதை உணர வச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லா நிலை மக்களுக்கும். அடுத்து நம்ம விஷுவலி சேலஞ்ச்ட் அப்படின்ற ஆஸ்பெக்டுக்கு நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் ஒரு பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் ஆர் பிராக்டிக்கல் எபிலிட்டிஸ் அப்படிலாம் கொண்டு வரணும், அதை பத்தி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சொசைட்டில நிறைய மக்கள் படிச்சிடுறோம், பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிடுறோம், ஆனா நம்ம அதை வந்து ப்ராப்பரா சோசியல் பிஹேவியரை நோக்கி யாரும் கைட் பண்றதில்லை. சோசியல் பிஹேவியர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வி லேர்ன் த்ரூ புக்ஸ், நம்மளோட எஜுகேஷன் அதெல்லாம் வேற. சோசியல் பிஹேவியர் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கைட் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸோ, ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் இருக்கணும், அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், நம்மளுடைய வெல்விஷஸ், நம்மளுடைய மேனரிசம்ஸ், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், நம்மளுடைய ப்ரெசன்டேஷன்ஸ், லுக் அவுட், அதெல்லாம் பிளசண்டா வைக்கிறதுக்கு நம்மளுடைய சொசைட்டியில இருக்கிற நம்மளை சுத்தி உள்ளவங்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு பேசிக்கா இது என்ன எக்ஸ்கியூஸ் அப்படின்னா, வி டோன்ட் இமிட்டேட் சின்ஸ் வி டோன்ட் சி, நம்ம இன்னொருத்தரை பார்த்து அவங்க இப்படி இருக்காங்களா நம்ம இப்படி இருந்துக்கணும் அப்படின்ற ஐடியா நமக்கு இருக்காது, நமக்கு வந்து அது தெரியாது. அதனால நமக்கு அந்த இமிட்டேட்டிங் அந்த வாட் டு சே அந்த இல்லாததால நம்ம சில தவறுகள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து நமக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான நமக்கு நம்ம மேல அக்கறை உள்ளவங்க கிட்ட அடிக்கடி நம்ம ரெஃபர் பண்ணிக்கிறது நல்லது. நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிற வரைக்கும் தப்பு இல்லை. ஸோ இது வந்து நம்ம மேனரிசம் ஆஸ்பெக்ட்ல, நம்ம விஷுவலி சேலஞ்ச் பீப்புள்குள்ள நம்ம பட் சேம் ஆட்டிடியூட வி கேன் நாட் எக்ஸ்பிரஸ் இட் அண்ட் எக்ஸிபிட் இன் த பப்ளிக். ஸோ இது நம்ம நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன வீக்னஸாகவும் நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் குறை சொல்றதா தயவுசெய்து யாரும் நினைக்கக்கூடாது. நம்ம மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கோம்னா நம்ம மட்டும் இருக்கிறதா நினைச்சுதான் நிறைய பேசுவோம், பட் நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்காங்கன்றது வந்து கேர் பண்ண மாட்டோம். அது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்னு கூட வச்சுக்கலாம், பட் அது ஒரு அளவுக்கு மேல போகும்போது நம்மளுடைய இமேஜஸ் ஸ்பாயில் பண்ணும். எஸ்பெஷலி ஆடியன்ஸா இருக்கும் போது ஒரு ஒரு விஷயம், ஆனா அந்த ஸ்டேஜ் டிசிப்ளின் அப்படின்னா டயஸ் டிசிப்ளின் தான் சொல்லுவோம். ஸோ அது மாதிரி நம்ம வந்து பப்ளிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது வி நீட் மோர் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் அதர்ஸ் டு கெயின் தி ஒப்பீனியன். அதுக்காக நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு எக்ஸ்டெண்டுக்கு நடிச்சுதான் தீரணும், ஆனா முழுமையா நடிக்க முடியாது. நம்ம இயல்புல அது இல்லைன்னா அது வந்து ஓவர் ஆக்ஷனாகவும் போயிடும், அதுவே கூட இமேஜஸ் ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ என்ன லிமிட் அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு, நம்ம தான் டிசைட் பண்ணோம். ஓவரா நம்ம ஓவர் ஆக்ஷன் பண்ணாலும் நம்மளுடைய இது ஒத்து வராம போயிடும். ரொம்ப சிம்பிளிசிட்டியும் இப்ப மக்கள் வந்து ஒத்துக்கிறது கிடையாது. இங்க ரொம்ப அதாவது நம்ம ஒரு ஜட்ஜுக்கே நமக்கு தெரியும், ஒரு கிளப்ல வந்து வேஷ்டி கட்டி போனதுனாலயே உள்ள சேர்க்கல. ஸோ அந்த மாதிரி நம்ம எவ்வளவு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் சொசைட்டி ஏத்துக்க மாட்டேங்குது, ரொம்ப பந்தாவா இருந்தாலும் எல்லா மக்களும் ஏத்துக்கிறது இல்லை, அந்த டேஸ்ட் உள்ளவங்க மட்டும்தான் ஏத்துக்கிறாங்க. ஸோ நம்ம நார்மலா நாமினலா எல்லாரையுமே அரவணைக்கிற மாதிரியான ஒரு அப்ரோச்சை ஏற்படுத்திக்கிறது தான் நமக்கு நல்லா இருக்கும். ஸோ இது மேனரிசம் ஆஸ்பெக்ட்ல வச்சுக்கலாம். அப்புறம் வி ஷுட் ஒர்க் ஆன் பார் வித் அதர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல. இது அடுத்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் சொல்றது வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ன்றதுனால அடிக்கடி மேனேஜ்மெண்ட் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், பட் தட் சூட்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் எவ்ரி பொசிஷன்.
எப்படின்னா இப்போ ஒரு ஆபீஸ்ல இருக்கோம், நம்ம சேலஞ்சுன்ற அட்வான்டேஜ் எங்கேயுமே எடுக்க முடியாது. அதுலயும் பிரைவேட் செக்டர்ல எப்ப நம்மள ரிமூவ் பண்ண முடியும், ஏதாவது எக்ஸ்கியூஸ் நம்ம கேட்போமா, இல்ல நம்மள ஏதாவது கொஞ்சம் டீக்ரேட் பண்ண முடியுமா, சைட்லைன் பண்ண முடியுமான்றதுக்காகவே ஒரு குரூப் இருக்கும். ஸோ அதை சேலஞ்ச் மெயின்டைன் பண்றதுக்காக ஆன் பார் வித் அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மற்றவர்களுக்கு இணையாக மற்றவர்களுக்கு ஈடு இணை கொடுத்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கோம், நம்ம திறமையை வெளிப்படுத்த வேண்டியிருக்கோம். ஒரு காலகட்டத்துல மற்றவங்களை விட அதிகமா வேலை பார்க்க வேண்டியிருக்கும், அதாவது நமக்கு கொடுக்கற சம்பளத்தை விட அதிகமா வேலை பார்க்க வேண்டியிருக்கும். காரணம் நமக்கு இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றதா, இல்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகமான பொறுப்பு, நம்மளை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு மற்றவர்களை விட நமக்கு அதிகமா இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை உள்வாங்கிக்கும் போது நம்மளே நம்மளை அறியாமலே ஒரு நல்ல நிர்வாகியா மாறிடுவோம். ரைட். இதுக்கு அடுத்து ஆன் பார் வித் அதர்ஸ் அப்படின்னு சொல்ற போது, இப்போ இந்த இந்த வியூவர்ஸ், இந்த நம்ம இப்போ கலந்திருக்கிற எல்லாருமே டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டா இருக்கிறவங்க தான் அதிகமா இருக்கீங்க. ஸோ டெக்னாலஜி அந்த நோ ஹவ் நம்ம எல்லாருக்கும் வேணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நம்ம பிரெயின் மட்டுமே வச்சு ஒர்க் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஒரு அது ஒரு ஃபேக்டர். பட் டெக்னாலஜிலையும் நம்ம மற்றவங்களுக்கு ஈடா இருந்தா மட்டும்தான் மற்றவங்க நம்ம கிட்ட கொஞ்சம் அடங்கி வருவாங்கன்னு கூட சொல்லலாம், இல்ல நம்ம கிட்ட கொஞ்சம் பவ்யமா நம்மளையும் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அதனால இப்போ உண்மையுமே என்னுடைய சீனியர்ஸ், என்னுடைய கண்டெம்பரரிஸ், என்னுடைய ஜூனியர்ஸ், இந்த மூணு ஜெனரேஷனா பார்த்தோம்னா என்னுடைய சீனியர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு மெமரி பவர்ல இருந்திருக்கலாம், ரொம்ப நல்ல ஒரு செல்ஃப் ரிலையண்டா இருந்திருக்கலாம், நிறைய நிறைய அச்சீவர்ஸும் இருக்கிறாங்க. என்னுடைய கண்டெம்பரரிஸ் அவங்களோட பெட்டர் பொசிஷன்லாம் நிறைய அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஜூனியர்ஸ் இந்த ரெண்டு ஜெனரேஷனும் தூக்கி சாப்பிடுற அளவுல டெக்னாலஜியில எக்ஸலண்டா ஒர்க் பண்ணி எல்லாரும் அந்த ரெண்டு ஜெனரேஷனையுமே ஓவர்லேப் பண்ணிட்டு பயங்கரமா ஷைன் பண்றாங்கன்றதுல டவுட்டே கிடையாது. இந்த என்னுடைய கண்டெம்பரரிஸும் என்னுடைய சீனியர்ஸும் ரெண்டு பேருமே இந்த டெக்னாலஜியை அவசியம் கத்துக்கணும். அப்பதான் இந்த இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுல நம்மளும் அட்லீஸ்ட் ரொம்ப அதிகமான இடத்தை பிடிக்கலாட்டியும் ஒரு பேரலாவது நம்மளால ஒர்க் பண்ண முடியும். அந்த ரெக்கக்னிஷன்றது ரொம்ப 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 முக்கியம். ஜென்ரலாவே எம்ப்ளாய்மெண்ட்ல விஷுவலி சேலஞ்சா நிறைய பேர் வந்து எம்ப்ளாய் பண்ணவே விரும்புறது இல்லை. காரணம் அவங்க வேலையும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்றதுனால. ஆனா நிர்வாகம்னு வந்துட்டு போது அதை விட டபுள் சேலஞ்ச், இவருக்கு என்ன தெரியும், இவர் சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஏன் செய்யணும், இவருக்கு இவரே இன்னொரு டிபெண்ட் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து இயல்பாவே எல்லாருடைய மைண்ட்லயும் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சீட்ல இருக்கிறோம், ஒரு மேனேஜ்மெண்ட்ல ஒரு சீட்ல இருக்கிறோம்னா உள்ள வந்து பார்க்கும் போது நம்ம யாரு அப்படின்றதே நம்மளுடைய பர்சனாலிட்டியில தெரியக்கூடாது. நம்ம விஷுவலி சேலஞ்ச்ட் அப்படின்றத தெரியாம பாத்துக்கிறது நமக்கு பலம். எப்படின்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனோட நம்ம சரௌண்டிங்ஸ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஆபீஸ் தானே, ஸோ டேபிள் மேல இருக்கிற திங்ஸ் ஒவ்வொரு டிபெண்டா அப்படி இல்லாம கொஞ்சம் எங்க என்ன இருக்கு, எதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம மூவ் பண்றதுல சிரமம் இருக்குன்னா நம்ம மூவ்மெண்ட்டையே குறைச்சிக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து இவர் விஷுவலி சேலஞ்சுன்ற எக்ஸ்போஷரே இருக்கக்கூடாது. அப்புறம் நம்மளுடைய ஃபங்க்ஷனிங்ல தான் அவங்க வந்து ஓ இவர் விஷுவலி சேலஞ்சா, அவரா இப்படி அப்படின்ற ஒரு நிலைமை தான் கொண்டு வரணுமே தவிர, ஃபர்ஸ்டே நம்ம விஷுவலி சேலஞ்ச் தான் ஒருத்தர் இன்டர்வியூ பண்ண போறாருன்னா அவங்களுக்குள்ள ஒரு செகண்ட் தாட் ஆர் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு லுக் டவுன் ஆஸ்பெக்ட் ஆட்டிடியூட்
வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பா அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க, ஆனா உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. அதுதான் இதுல இருக்கிற பியூட்டி. ஸோ அப்புறம் அவங்களே நமக்கு கொள்கை பரப்பு செயலாளர் ஆயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டா சாரா அப்படி அப்படி இப்படிலாம் மேடமா பார்க்க தான் மாட்டாங்க, ஆனா பயங்கர ஷ்ரூட் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதை அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு பல காலம். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜியில நம்ம இருக்கிறதுனால நம்மளோட ப்ரொஃபிஷியன்சி இருக்கும் பட்சத்துல நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணாம போகலாம். இந்த டெக்னாலஜி சென்ஸ் வந்து எனக்கு கம்மி தான். ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னால ஐ லேர்ன்ட் இந்த கம்ப்யூட்டர் அந்த எஜுகேஷன் NIVH-ல கத்துக்கிட்டா கூட அந்த ஸ்டாஃப் இருக்கிறாங்க, சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்லாம் இருக்கிறதுனாலயே நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் போயிட்டேன். எனக்கு வந்து ஸ்டில் ஐ எம் டிபெண்ட் டு டிராஃப்ட் பண்ணிடலாம், லெட்டரை டிக்டேட் பண்ண முடியுமே தவிர நானா டைப் பண்ணி நானா ரெடி பண்ணி. இப்போ வினோத் ஜியோ இல்லைன்னா சபாஷ் ஜியோ, எனக்கு தெரிஞ்சவங்க பேர் மட்டும் சொல்றேன், டோன்ட் மிஸ்டேக் அதர்ஸ் டோன்ட் மிஸ்டேக் ப்ளீஸ். ஸோ இவங்க பண்ற மாதிரியான ஒரு இண்டிபெண்ட் ஜாப் மெயில் அனுப்பணும்னா கூட ஐ எம் காலிங் சம் ஒன், இதை பண்ணிடுங்க அப்படின்றோம். சரி, நமக்கு ஆள் இருக்க போய் சரியா போச்சு, ஆனா யாருமே இல்லாதப்ப அந்த வேலை பெண்டிங்ல தான் விழுது. ஸோ நான் அதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில இருக்கிறேன். ஸோ டெஃபினெட்லி ஐ ஆல்சோ டெவலப் தட் ஸ்கில். அதுவும் இவங்களுடைய தொடர்பு எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஐ திங்க் விஷுவலி சேலஞ்ச் தான் விஷுவலி சேலஞ்சுக்கு ரொம்ப நல்லா சொல்லித்தர முடியுன்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. காரணம் என்னன்னா அவங்களுக்கு தான் அவங்களோட டிஃபிகல்டிஸ் ரொம்பவே தெரியும். அது மாதிரி ஐ ஹாவ் தி பாலிசி எப்படின்னா விஷுவலி சேலஞ்சு ஸ்கூல் பிளைண்ட் ஸ்கூல்ல பிளைண்ட் டீச்சர்ஸே இப்ப பார்க்க முடியறதில்ல, அதெல்லாம் இருக்கணும். என்னன்னா நம்ம செக்டர்லயே நம்ம ஆளுங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, நம்ம ஆளுங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்றதெல்லாம் அது மிகப்பெரிய வருத்தம். அது அது ஒரு தனி சர்ச்சைன்னு வச்சுப்போம். ஸோ நம்மளை நம்பி நம்ம ஆட்களே கொடுக்கறது இல்லை அப்படின்றதுதான் அதனுடைய ரத்தின சுருக்கமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுடைய நிர்வாகத்தில் நான் ஃபேஸ் பண்ணுற பர்சனல் ஒரு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணோன்னா, விஷுவலி சேலஞ்ச்ட் டீச்சர்ஸை நான் எம்ப்ளாய் பண்ணுவேனா, இது வந்து ஒரு நல்ல க்வெஸ்சனாக எனக்கே படுது. அப்போ டெஃபினட்டாக ஐ எம் ஹாப்பி டு எம்ப்ளாய் ஆர் அப்பாயிண்ட் விஷுவலி சேலஞ்ச் டீச்சர்ஸ். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் என்ன எதிர்பார்ப்பேன் அப்படின்னா, இப்போ நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்த விஷயம்தான், அதாவது அந்த டீச்சரோ இல்லை நிர்வாகியோ இல்லை ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் யாராக இருந்தாலும் விஷுவலி சேலஞ்சாக இருக்கும் பட்சத்தில் நான் என்ன எதிர்பார்ப்பேன் அப்படின்னா, அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது, அவங்க வேலையில் மற்றவங்க குறை சொல்லக்கூடாது, அவங்க வேலையை இன்னொருத்தர் முடிச்சு கொடுத்து அவர் பேர் எடுக்க கூடாது, அவரை பாராட்டுற அளவுலதான் மற்றவங்க எல்லாம் இருக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கும். ஏன்னா என்னுடைய பேரலல் பர்சனா தான் அவரை பாக்குறேன். இப்போ எனக்கு இருக்கிற மரியாதை அப்படியே இருக்கும், ஆனா இன்னொருத்தர் வரவங்களுக்கு கம்மியாயிடக்கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். அந்த ஆஸ்பெக்ட்ல யாரையாவது சேர்த்திருக்கீங்களா அப்படின்னா, கண்டிப்பா வேலைக்கு எம்ப்ளாய் பண்ணியிருக்கிறேன், சக்சஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கிறாங்க, பெயர் சொல்ல விரும்பல. அதே மாதிரி நான் இருக்கிற இடத்துல என்னுடைய நிர்வாகத்துக்குள்ள எவ்வளவு பேரை பயனளிக்க முடியுமோ பலனளிக்க முடியுமோ அதை வந்து நான் செய்ய தவறதில்லை, முடிஞ்ச வரைக்கும் செய்யறேன். அது மேக்சிமம் செய்யறனா இல்லையான்றது வந்து சொசைட்டி கையில தான் விடுறேன். பிஎட் காலேஜ் ரன் பண்ணும்போது எப்படியும் ஒரு 7-8 பேர் வருஷத்துக்கு அட்மிஷன் கொடுத்து நிறைய அவங்களுக்கு, ஆனா என்கிட்ட இருக்கிற ஒரு பேட் ஹேபிட், ஐ டோன்ட் கிவ் எக்ஸம்ஷன். இப்போ ஃபீஸ்ல கன்செஷன் கொடுக்கலாம், ஆனா ஒர்க் லோட்ல எக்ஸம்ஷன், அட்டெண்டன்ஸ்ல எக்ஸம்ஷன் இதெல்லாம் எதிர்பார்க்கும் போதுதான் அது தப்பு அப்படின்னு எனக்கு தோணும். அந்த வகையில நிறைய பேர்கிட்ட கெட்ட பேரும் வாங்கியிருக்கிறேன். ஸோ மற்றவங்க கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதுதான் விஷுவலி சேலஞ்ச் டீம் எதிர்பார்க்கணும் அப்படின்றதுல கொஞ்சம்
ஆனா பர்சனலா இன்டைரக்டா ஹெல்ப் பண்றதெல்லாம் பண்ணுவோம், பட் ஓப்பனா பண்ணக்கூடாது, மத்தவங்களுக்கு அது தெரியக்கூடாது அப்படின்றது என்னுடைய ஐடியா. அது தவறா இருந்தா கூட நம்ம இன்ட்ராக்ஷன் டைம்ல நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். சோ விஷுவலி சேலஞ்ச்ட் வேலை பார்க்கறதுக்கு எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கோ அதை விட நிர்வகிக்கிறதுக்கு சேலஞ்சஸ் நிறைய இருக்கு. சோ இப்போ நிர்வாகம் பண்ணும் போது பிராக்டிக்கலா என்னென்ன சேலஞ்சஸ் வரும் அப்படின்றத ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் ஃபார் டிஸ்கஷன். அதாவது நமக்கு பார்வை இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால மற்றவங்க ஏமாத்துறது ஈஸி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னுடைய லைஃப்ல வந்தது. ஒரு வைஸ் பிரின்சிபல்கிட்ட நான் வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் இதெல்லாம் முடிச்சு கொடுத்து முடிச்சு எல்லாத்தையும் ஃபைனலா சைன் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் ஒர்க் கொடுத்துருக்கேன். டூ டேஸ் ஆச்சு வரல, தேர்ட் டே கூப்பிட்டு முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கிறேன். முடிச்சிட்டேன்னு சொன்னேன். கொண்டு வந்து கொடுத்தாங்க, ரெக்கார்ட் நோட் வந்தது கொடுத்தாங்க. சரி ஐ ஓப்பன் இட், நம்ம என்ன பார்க்கவா போறோம். இருந்தாலும் ஐ ஓப்பன் இட் அண்ட் ஃபெல்ட் இட், கையை வச்சு நல்லா தடவி பார்த்துட்டு அதை சும்மா பக்கம் பக்கமாக திருப்பி கொடுத்துட்டேன். திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் ஓகே இனிமேல் இந்த மாதிரி டிலே பண்ணாதீங்க, பர்ஃபெக்டாக அந்தந்த டைமுக்கு வந்துருங்க, முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிட்டு நான் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்டு சொன்னேன், அந்த நோட் புக்கு எழுதுன மாதிரியே தெரியல, அத பெண் வச்சு எழுதும் போது இம்ப்ரெஷன் கட்டாயம் இருக்கணும், ஆனா அந்த இம்ப்ரெஷனே இல்ல, பேஜஸ் லுக் ஃப்ரெஷ். சோ இந்த மாதிரி நம்ம இந்த ஆறாவது அறிவு ஏழாவது அறிவு அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம எட்டாவது அறிவையும் சேர்த்து யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அதாவது ஒரு விஷயத்தையும் நம்ம முழுசா நம்பவும் கூடாது, நம்பாம இருக்கவும் முடியாது. இதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். அப்ப பக்கத்துல இருக்கவங்க நம்ம அப்படி சொன்னோடனே அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்டாங்க. எப்படி தெரிஞ்சதுன்னு நம்ம சொல்லவும் முடியாது, பாத்துக்கோங்க. அது பெரிய ஜோக். சொல்லிட்டோம்னா அடுத்து வர பிரசன்டேஷன் மாறிடும் அவங்க கிட்ட. அதனால நம்ம சிரிச்சுக்கிட்டு விட்டுடுறது பெட்டர். எல்லா சீக்ரெட்டையும் எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. உண்மையா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கன்னா அவங்க உண்மை, நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சா அதுக்கு முன்னால் நீங்களே என்ன கேட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை அவங்களுக்கு சப்போர்ட் இவங்க இருந்திருக்கலாம், இல்லை இல்லாமல் இருந்திருக்கலாம், நல்ல பர்சன் தான். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த இம்ப்ரெஷன் தெரியும் அப்படி இப்படின்னு சொன்னா நாளைக்கு நாலு கோடு கூட போட்டு கொண்டு வந்துருவாங்க. அந்த நாலு கோடு கூட நமக்கு கண்டுபிடிக்க தெரியும், அது வேற விஷயம். அது அந்தந்த அதை சமயோஜித புத்தின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து நமக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படும். ரொம்ப கீன் அப்சர்வேஷன் நமக்கு தேவைப்படும். அது வந்து நமக்கு இயல்பாவே இருக்கு. பார்வையற்ற நம்ம எல்லாருக்குமே அந்த கீன் அப்சர்வேஷன் இருக்கு. எப்படின்னா ஒருத்தர் எவ்வளவு ஸ்பீடா வராங்க, எவ்வளவு ஸ்பீடா நம்ம கிட்ட பேசிட்டு இருந்துச்சு போறாங்க, அதுலயே அவங்க கோபமா வராங்களா, இல்லைன்னா அவங்களுடைய அந்த மூமெண்ட்லயே நமக்கு அவங்களுடைய குணாதிசயம் தெரிஞ்சிடும். கொண்டு வந்த உடனே டேபிள்ல டொப்புன்னு வச்சாங்கன்னா நமக்கு தெரியும் இவங்க மதிக்கல நம்மள. அதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே பொதுதான். நமக்கு அந்த சென்ஸ் கொஞ்சம் கூடவே இருந்தா நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இன்னொன்னு, சரி நமக்கு முன்னால நடக்கிற விஷயங்கள்ல நம்ம ஏதோ ஓரளவு கெஸ் பண்ணிடுறோம், நமக்கு பின்னால நடக்கிற விஷயங்கள் நம்மளை விட்டு வெளியில ரூமுக்கு வெளியில நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் போது நேச்சுரலா இது எல்லாருக்குமே இருக்கிற விஷயம்தான். நமக்கு கான்ஃபிடன்ஸ் கான்ஃபிடன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்பிக்கைக்குரியவர்களை கொஞ்சமாவது நம்ம அமைச்சிக்க வேண்டியது அவசியம். சரி நம்பிக்கைக்குரியவங்க மட்டும் எல்லாருமே நமக்கு ஏத்த மாதிரி இருந்துருவாங்களா அப்படின்னா ஓரிரு நம்பிக்கைக்குரியவங்களை நம்ம வச்சுக்கலாம். ஆனா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்கள அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருத்தரையும் நம்ம அனாலிசிஸ்க்காக வச்சுக்கணும். யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவங்க ஃபியூச்சர்ல அவங்க பாஸ் ஆயிடுவாங்க. அதை விட இன்னொரு பேரு இவங்க சொன்னாதான் பாஸ் கேட்பாரு அப்படின்ற அளவுக்கு வேற பேர் வந்துடும். அதுலயும் ஒரு மிக சமுதாயத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது சீர்கேடு, அந்த சீர்கேடு என்னன்னா ஒரு ஒரு பாஸ் ஜென்னா இருந்து
அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒர்க்கர் வந்து லேடியா இருந்துட்டா கதை வேற மாதிரி போயிடும். இதே ஒரு பாஸும் ஆனு அசிஸ்டண்ட்டும் ஆனுனா அவங்களுடைய இது வந்து மானிட்டரி பெனிஃபிட்டை நோக்கி போயிடும், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா கொள்ளடிக்கிறாங்க. ஸோ இது இது ஒரு இது ஒரு எழுதப்படாத ஒரு சர்ச்சை, ஆனால் அது எல்லா இடத்துலையுமே வரும். அதெல்லாம் நம்ம மைண்ட்ல பண்ணிக்கிட்டோம்னா மைண்ட்ல ஏத்திக்கிட்டோம்னா நமக்கே தெரியும் பல டீச்சர்ஸ் மேல பல விஷுவலி சேலஞ்ச் டீச்சர்ஸ் மேல அலிகேஷன்லாம் இருக்கு. அதுலயும் ரொம்ப ஈஸி அலிகேஷன் வந்து கேர்ள் சைல்ட இது பண்ணிட்டாங்க, இல்லைன்னா டீச்சரை இடிச்சுட்டாங்க. பிளைண்ட் இடிக்கதான் செய்வாங்கன்னு சொல்றதை விட இடிக்கிறது வந்து ஒரு நேச்சுரல், பட் அது இடிக்காம பார்த்து போக வேண்டியது அவங்க வேலைன்றதை விட இது வந்து ஜஸ்ட் ஃப்ரேமிங் த கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிதான் நம்ம சொல்லணும். நாட் அ கம்ப்ளைண்ட், ஃப்ரேமிங் த கம்ப்ளைண்ட்ஸ். சி இதில் இது எல்லாத்தையும் கூட நம்ம சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய, கவனமா எடுத்துட்டு போக வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. ஒரு லாங் டைம் ஒரு ஒரு லேடி ஸ்டாஃபோட ஒரு முக்கியமான விஷயம் பேசினா கூட தப்பாதான் தெரியும். ஒரு லாங் டைம் ஜென்னோட பேசினோம்னா கூட அது தப்பாதான் தெரியும் மற்றவங்க பார்வைக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றது. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு மேல யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய கடமையிலையும் நம்மளுடைய ஒரு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடக்கிறது தான் உத்தமம். ஏன்னா மத்த எல்லாருடைய கேள்விகளுக்கோ சந்தேகங்களுக்கோ எல்லாம் நம்ம பதில் கொடுத்துட்டு நிவர்த்தி பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா வி வில் நாட் ப்ரொசீட் ஆர் ப்ராக்ரெஸ். கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை தரமும் நிர்வாக தரமும் குறைய ஆரம்பிச்சு மத்தவங்களை பாதர் பண்ணிட்டு மத்தவங்களுடைய மத்தவங்களுக்காக நம்ம ஒர்க் பண்ண எப்ப ஆரம்பிக்கிறோமோ அப்ப வந்து நம்ம கவனம் சிதறும். அதுலயும் விஷுவலி சேலஞ்ச ஈஸியா ஏமாத்த முடியும். அதுலயும் இந்த ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஹியூமன் ரிசோர்ஸ் தான் ரொம்ப சிரமம்னு சொன்னேன், அதுல அந்த ஃபினான்ஸை பாக்குறதும் ஒரு ஹியூமன் தானே. ரொம்ப 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 சிரமம். நீங்க நம்பவும் முடியாது, நம்பவும் கூடாது, நம்பாம இருக்கவும் முடியாது. ஆனா அவங்கதான் வேலை பார்த்தாகணும், எல்லா வேலையும் நம்ம பார்க்கவும் முடியாது. இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு சர்டன் லாஸ் உங்களை வந்து ரீச் ஆயிடும். ஒருத்தரை வந்து நீங்க அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல் நீங்க தீர்மானிக்கிறதுக்குள்ள ஒரு அமௌண்ட்டையோ இல்ல ஒரு பகுதிய வேலையோ நம்ம வந்து இழந்திருப்போம், வேற வழி இல்லை. அத நம்ம பெருசா வச்சுக்கிட்டு பெருசா நினைச்சுக்கிட்டு பெரிய விஷயங்களை நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய கண்ணோட்டம். இப்போ டீ வாங்கிட்டு வர சொல்றோம், ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வராங்க, 60 ரூபான்னு கணக்கு எழுதுனா நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா அதுலயே ஹோல்டு பண்ணிட்டோம்னா அது அதுல சந்தேகப்பட்டு அவங்கள பிடிச்சி அது தப்புன்னு நமக்கு அகெயின்ஸ்ட் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ ஒரு 10 முறை 10 ரூபா போக தான் செய்யும், ஆனா அந்த கை வந்து சும்மா இருக்காது, அடுத்த இதுக்கு எப்படியும் பெரிய அளவுக்கு வரும். அப்ப நம்ம ஹோல்ட் பண்றதுக்கு வாட்ச்ஃபுல்லா இருக்கணும். இது வந்து ஃபினான்ஸ் சைட்ல பயங்கர ஒரு எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் மிக பெரிய ஒரு சவால் தான். அன்லெஸ் உங்களுக்கு உங்க நம்பிக்கைக்கு உங்களுடைய என்ன சொல்றது விசுவாசமா இருக்கிறவங்கள தவிர வேற யாராலையும் அப்படி இருக்க முடியாது. என்னதான் விசுவாசியா இருந்தாலும் அவங்க எங்கேயாவது ஏமாந்தாங்கன்னா அதை வந்து நம்ம கிட்ட சொல்ல போறது இல்லை, அப்ப அதை அவங்க மேனேஜ் பண்ணதான் செய்வாங்க. இதுக்கு அடுத்தபடியான ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா நம்ம பிளைண்ட்ன்றதுனாலயே மத்தவங்க சொன்னா கேட்டுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கு தான் பாக்குறது இல்லை இல்லையா, அப்ப நமக்கு வந்து அவங்க உதவி பண்ற மாதிரி வருவாங்க. அவங்க இப்படி இவங்க இப்படி அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க இவங்க இப்படிதான். ஸோ இந்த மாதிரி கைடிங் ஃபேக்டர்ல மிஸ்கைடிங் நிறைய இருக்கும். ஏன்னா நம்ம தான் பாக்குறது இல்லைன்றது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த அந்த மாதிரி நமக்கு நம்ம ஸ்பையே வைக்க கூடாதுன்னா கூட நம்ம வந்து அந்த ஸ்பை சிஸ்டத்தை யூஸ் பண்ணணும், ஆனா ஸ்பை யாரும் வச்சுக்கூடாது. அதுதான் விஷயம். நீங்க ஸ்பைன்னு ஒருத்தரை வச்சுட்டீங்கன்னா அவங்கள முழுசா நம்ப வேண்டியதா
ஃபைவ் சிஸ்டம் தான் வச்சுக்கணும். என்ன பயங்கர மிஸ்கைடிங் நமக்கு நிறைய அறிவுறுத்துவாங்க. அதுல வந்து நம்ம களை எடுக்க தெரிஞ்சுக்கணும், எது சரி எது தப்பு, என்ன பண்ணணும் எது பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது ஒரு சார்ந்து போகும்போது தான் நம்ம ஃபெயிலியர் ஸ்டார்ட் ஆகும். யாராவது ஒருத்தர் சொல்றத கேட்கறதோ இல்லைன்னா எல்லாரும் பேச்சு கேட்டாலும் அது பெரிய ஃப்ளால கொண்டு போயிடும். ஆனா ஓ எதை எப்போ யார் சொல்றத கேட்கணும், அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத அது நமக்குள்ளேயே ஒர்க் அவுட் பண்ணிக்கணுமே தவிர யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்றதுதான் என்னுடைய அனுபவம், என்னுடைய தாழ்மையான கருத்தும் கூட. சேகரிப்பு, தகவல் சேகரிப்பு பல முனைகள்ல இருந்து பல முறைகள்ல நம்ம சேகரிக்கலாம். ஆனா தீர்மானிக்கிறது முடிவெடுக்கிறதுன்றது முழுக்க முழுக்க நாம தான் இருக்கணும். நம்மளுடைய மனசாட்சியவும் நம்மளுடைய அறிவையும் நம்மளுடைய உணர்வையும் சார்ந்ததா இருக்கும் பட்சத்துல மட்டும்தான் அது சரியானதா இருக்கும். அதுக்காக யார் பேச்சும் கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, நல்ல வகையில எடுத்துக்கணும். தப்புன்றத உதறி தள்ள வேண்டாம், தப்புன்னு நமக்கு தெரியறது அது ஃபியூச்சர்ல அது சரியா கூட இருக்கலாம், அதை கொஞ்சம் ஆய்வுக்கு உட்படுத்தி அப்புறம் நம்ம எடுத்துக்கிறது மூலம் நம்ம வந்து தப்பு தவறுதல்ல இருந்து கொஞ்சம் நம்ம வந்து எக்ஸம்ட் ஆக முடியும். ஸோ இதுதான் இத்தகைய பிரச்சனைகள் தான் நமக்கு வந்து பிராக்டிக்கலா இருக்கிற ப்ராப்ளம்ஸ். என்னுடைய மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ஒரே ஒரு சின்ன விஷயத்தோட என்னுடைய இதை முடிச்சுக்கிட்டு அப்புறம் இன்ட்ராக்ஷனா போயிடும், இன்ட்ராக்டிவா வச்சுப்போம். நம்ம என்னதான் பண்ணாலும் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும், இவன் சொல்றதெல்லாம் எப்படி சரின்னு எடுத்துக்கிறது. பிகாஸ் ஹி டோன்ட் சி, ஹி டசன்ட் சி, பிகாஸ் யாராவது சொல்லி தானே இவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்ப எப்படி இதை உறுதி, இதை வந்து ஒரு ஃபைனலாவோ இல்ல ஃபர்மாவோ எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற டவுட் வந்து எல்லா மேனேஜ்மெண்ட்டுக்குமே வரும். அந்த டவுட் வந்து நான் ஒர்க் பண்ற மேனேஜ்மெண்ட்லயும் அதிகமாவே இருக்கு. அது வேற வழி இல்லை, அது அவங்களதான், அவங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும், அவங்கதான் அதை வந்து எக்ஸாமின் பண்ணிக்கணும். அந்த வகையில நம்ம வந்து என்னடா இவ்வளோ ஒர்க் பண்ணி கொடுக்குறோம், இவ்வளோ சொல்றோம், இவ்வளோ செய்யறோம், ஆனா நம்மளை வந்து முழுமையா நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தா கூட நம்ம வந்து தளராம நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு எக்ஸாமின் பண்ணிக்க வேண்டியது அவங்களுடைய கடமை அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ல நம்ம செயல்பட்டா மட்டும்தான் வி கேன் வாக் ஃபார்வர்ட், வி கேன் ரீச் அவர் கோல். ஸோ இது வந்து என்னோட இணைந்து யோசிக்கப்பட்ட விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஐ திங்க் வி கேன் கெட் இன் டு தி டிஸ்கஷன் நவ. Thank you so very much, sir. Fantastic. Thank you. Thank you so much. நான் சொன்னபடியே ஆடியன்ஸ் நீங்க கவனிச்சிருப்பீங்க, சிஸ்டமேட்டிக்கா மேனேஜ்மெண்ட்ங்கிறது வந்து உண்மையிலே ட்ரையான சப்ஜெக்ட் தான். அதை இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்ல வந்து ஆஸ் அ பிரைவேட் செக்டர், அதுக்கப்புறம் அதை தாண்டி ரெண்டு சைடுமே அந்த மிடில் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொன்னாரு. கீழே இருக்கிறவங்க தனக்கு கீழே சபார்டினேட்ஸையும் தன்னுடைய லீடர்ஸையும் எப்படி மேனேஜ் பண்றது, கான்பிடன்ஸ், அதே மாதிரி ட்ரஸ்ட், அந்த மாதிரி விடாமுயற்சி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. ரைட், இப்போ நம்ம குவெஸ்டன் அவருக்குள்ள போகும். யாருக்கு குவெஸ்டின் இருக்கோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நம்ம ட்ரைனர்ஸ் வந்து அன்மியூட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க குவெஸ்டனை கேட்கலாம். யாருக்கும் க்வெஸ்சன் இல்லையா? இருக்கு சார், ரைஸ் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. மேம் நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க மேம், உங்களுக்கு ஒரு பாப் அப் வந்திருக்கும், அதுல அன்மியூட் மை செல்ஃப் அண்ட் இது பண்ணி பேசுங்க மேம். இல்ல சார், கெஸ்ட் ஐடி. ஹலோ. எஸ் மேடம். ஹலோ, சொல்லுங்க. வணக்கம் சார், எனக்கு டவுட் சார். கேளுங்க ஜி. இப்போ நீங்க இந்த ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் சொன்னீங்களே, இந்த
நிதி மேலாண்மையில நம்மளுடைய தடுமாற்றத்தை பத்தி சொன்னீங்களே சார். ஆமாங்க. இப்போ ஒருத்தன் வந்து ஒன் டைம் டூ டைம்ஸ் நம்ம ஏமாறோம், த்ரீ டைம்ஸ் ஏமாறோம் அப்படின்றப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப லாஸ் ஆனா பரவாயில்ல, ஒரு பத்து டைம் பத்து ரூபாய் இழந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றீங்க. ஆமாங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி சார் வந்து ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ல ஏமாறாம ஓரளவுக்காச்சும் தவிர்த்துக்கிறது, நம்ம சேஃபா இருக்குது? ஜி, இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஏமாறணும் அப்படின்னு நான் வந்து சொல்லக்கூடாது, நல்ல நிர்வாகியா சொல்லக்கூடாது. ஆனா ஏன் அதை சொல்றேன்னா, நம்ம வாட்ச் பண்றோம்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான டைம் அது. ஒரு நம்ம எடுத்த உடனே சந்தேகப்பட்டா அவங்க இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு பல சான்ஸ் ஈஸியா இருக்கும். சாரி சார், கீழே விழுந்திருந்தது சார்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா சார், ஆமா கண்டிப்பா. இல்ல சார், நான் ஏதோ பாக்ஸ்ல இருந்துச்சு, நான் கவனிக்காம விட்டுட்டேன். இன்னொன்னு வந்து, காதுல தப்பா விழுந்துச்சு சார், அவங்க சொன்னது அறுபதுன்னு சொன்னாங்க, எனக்கு ஐம்பது அறுபதுன்னு காதுல விழுந்துச்சு சார்னு சொல்லுவாங்க. இந்த சில்லி எக்ஸ்கியூசஸ்க்கு வந்து பாசிபிலிட்டி அதிகம். ஓகே சார். அப்போ ஒரு சில நேரத்துல அது உண்மையா கூட போகலாம். அப்போ ஒரு நல்லவங்களை நம்ம இழந்துடக்கூடாது. அந்த ஆஸ்பெக்ட் கொஞ்ச நாள் அது சின்னதா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதே இது வந்து ஆயிரக்கணக்கில் இருக்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு செக் பாயிண்ட் வச்சு சீக்கிரமா முடிச்சிடணும். அவங்களை கூப்பிட்டே நம்ம இந்த பத்து பத்து ரூபாய்க்கு வந்து இந்த ஆனா ஒரு பெரிய அளவுல போது அவங்களை கூப்பிட்டு நம்ம கேஷுவலா கேக்குறதுலயே அவங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி ஆகும், அது பண்ணலாம். அப்புறம் ஃபர்தரா செகண்ட் டைம் மாட்டினாங்கன்னா அவங்களை ரிமூவ் பண்ணலாம். இந்த கேள்வியிலேயே அவங்க வந்து ஒண்ணு அவங்களா வெளியே போயிடுவாங்க, இல்லைன்னா ப்ராப்பரா உள்ள வருவாங்க. நோ டவுட் சார். இப்போ நம்ம பேங்க்ல எல்லாம் போனா இல்லைன்றாங்க, அப்ப வேற வழி சண்டை போட்டோம்னா என்ன ஆகுதுன்னா, ஹோல் விஷுவலி சேலஞ்சு சொசைட்டி மேலேயே அவங்களுக்கு வெறுப்பு வருது, இவங்களே இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு. அப்போ நான் என்ன, நான் ஒரு லெட்டர் கொடுத்தேன், அலோ மீ டு ஆப்ரேட் ஆல் தீஸ் திங்ஸ் சின்ஸ் ஐ எம் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸிங், கைண்ட்லி அட்மிட் மீ ஆர் அலோ மீ டு ஆப்ரேட் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் மேனேஜர் கூப்பிடும்போது, இல்ல இல்ல நீங்க வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் என்னன்னு ஆயிரம் தான் சொன்னாங்க. இல்ல ஜி, ஆர்பிஐ ரூல் இருக்கு, நீங்க வேணா டிக்ளரேஷன் வேணா வாங்கிக்கலாமே தவிர யூ கேன் நாட் ஸ்டாப் மீ ஃப்ரம் டூயிங் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே சார், ஓகே சார். நம்ம சண்டை, நிறைய பேர் வந்து நம்ம சண்டை போட்டுறோம். சண்டை போடுறதுனால நம்ம மேல மட்டும் இல்ல, நம்ம மாதிரி நீங்க சொன்னதுல அது நாங்க நிறைய பேர் உணர்றோம் சார். லைக் so when it comes to the higher standards now, so since I'm a teacher, ஒரு காலத்துல வந்து I was denied lower sections, அதாவது higher sections, lower sections தான் கொடுத்துருந்தாங்க, saying that you cannot do this, you cannot do that அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. Now they somehow அவங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்றதுனால they are allowing us and we have proved us. So in future இது மாதிரி if they are ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட் எடியோ வேற எதையோ கொடுக்க மறுக்கறாங்க அப்படின்னா, சோ how do we claim it actually sir? Is there a point where we can go and say sir we have this right, we can go, we can teach this, we can do that அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்டு நம்ம வாங்க முடியுமா? Is that right on our part to do that? Yeah, exactly sir. அது வந்து
கிளைம் அப்படின்றது ஜென்ரலா ஒரு மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து ஒரு இரிட்டேட்டிங் ஃபேக்டரா பார்க்கப்படுது சார். இப்போ என்னுடைய உரிமை என்னுடைய இது நீங்க கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்றது வந்து அது என்னவோ அந்த அந்த சீட்டுக்கு போயிட்டாலே அப்படி ஒரு ஒரு தோற்றமோ அந்த ஒரு எண்ணம் வந்துடும். அதனால த பெஸ்ட் வே ஆஃப் அப்ரோச்சிங் வந்து ப்ரூவிங் அவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் மேக்கிங் அதர்ஸ் டு சென்ஸ் அவர் எபிலிட்டிஸ். அதுக்கப்புறம் அவங்களா கூப்பிட்டு நம்ம கிட்ட கொடுக்குற மாதிரி செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கடுத்து டிசைடிங் அத்தாரிட்டி நம்மளோட நம்ம விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுன்றது அது ஒரு அடுத்த சேலஞ்ச். நடுவில் விட மாட்டேன். ஸோ நமக்கு வர வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் சார். எப்படின்னா ஒரு 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 ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன், இப்போ